ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த சைஸ் உள்ள ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அடுப்பில் சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பும் ஆட் பண்ணிக்குவோம். இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது தண்ணியில் ஆட் பண்ணிடுவோம். கொதிக்கிற தண்ணியில் போடுறப்ப அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே செத்துரும். அதுக்காக தான் இந்த மெத்தட் செய்கிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சுடுதண்ணியிலே இருக்கட்டும். இனி அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சு விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்க 2 மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். காற்றுக்கு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ காற்றுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர்லேயே மஞ்சள் இருக்குது, அதனால் நம்ம மஞ்சள் ஆட் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம். வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா போதும். இன்னமும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் விட்டுக்குங்க. சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்து காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். நீங்கள் முட்டையோட அளவு எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வத்திடுச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம முட்டைக்கலவை ஆட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். முட்டை எல்லாமே நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணிடுவோம். மிளகாய் ஆட் பண்ணோம் அப்படின்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.